என்ன சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க. கமர் அவ்வளவுதானே. இப்ப நம்ம குழியில போட்டு நானா பிரலி கிரேவி கிரேவி. ஆஹா தெரியுதா இப்ப எப்படி செய்ய போறோம் தெரியுதா? சுட்டும் பண்ணு. உனக்கு கோழி தானே செஞ்சு தரணும். உனக்கு நான் செஞ்சு தரேன் வா. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, எங்க ஊர் பீச்சுக்கு வந்தாங்க அந்த தலைவர் பாத்தீங்கன்னா வந்து கோழி செஞ்சு கொடுத்தா அப்படின்னாங்க. சரி அடுப்பு கடுப்பு ஒண்ணு இல்ல சரினு சொல்லிட்டு காலை கீழே இறக்கி வச்ச காலை வச்சால அப்படியே மண்ணுல அப்படியே கொதிக்குதுங்க, அப்படியே தீயா இருக்குது மண்ணு. அதனால இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, சுட்டு மண்ணுல சுட்ட கோழி செஞ்சு அப்படியே சூடு பறக்க எடுத்து திங்க போறோங்க. இன்னைக்கு என்னன்னா பாருங்க, கோழி கூட வாங்கிட்டு வந்தாச்சு, மண்ணு சூடாயிடுச்சு. வாங்க மசாலா தடவை உள்ள இறக்கலாம். நண்பர்களே, இந்த மண் இருக்கு பாருங்க, பயங்கர சூடா இருக்குங்க. அதாவது சாதா மண்ணை விட இந்த கடல் ஓரத்துல இருக்கிற உப்பு மண் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூடா இருக்கும். கடல் ஓரத்துல வந்து பயங்கர வெயில் அடிக்கனால உடனே சூடு அடிப்போம், சூடு ஏறி அம்மா ஹீட்டா இருக்குது மண்ணு. காலை வைக்க முடியல, செருப்பு போட்டு நிக்கிறேன் பாருங்க. இப்ப அந்த மண்ணுக்குள்ளதான் நம்ம இதை வச்சு அப்படியே சமைக்க போறோம். நெருப்பு கிருப்புலாம் மூட்டை போறது இல்லைங்க. இந்த மசாலா தடவி அப்படியே மண்ணுக்குள்ள மூடி அப்படியே வச்சு அப்படியே சுட சுட எடுத்து அப்படியே வெந்துடும். அப்படியே அந்த புழுக்கத்திலே உள்ள வெந்து அப்படியே கறி அப்படியே பொச பொசன்னு இருக்குங்க. அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. இப்ப நல்லா கோழியை நல்லா அலசி எடுத்துப்போம். இப்ப பாரிமச்சில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000 வர பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் போனஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 150% பார்த்தீங்கன்னா டெபாசிட் போனஸ் கிடைக்குங்க. இவ்வளோ ஏங்க கிரிக்கெட் லெஜண்ட் ஸ்டேல்ஸ்டைன் கூட நீங்கள் சேர்ந்து விளையாடலாங்க. ஏன் வெயிட் பண்ணுறீங்க? விருப்பம் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமா போயிட்டு ஜாயின் பண்ணுங்க. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மட்டும் சமைக்க போகிறது இல்லை, நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஆதன் சினிமாலேருந்து அவங்க டீம் ஃபுல்லாக வந்துருக்குறாங்க. அதுவும் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. ஆமாம், முரளி அண்ணன் நம்ம ஆல்ரெடி நம்மளை வந்து இன்டர்வியூலாம் எடுத்தாங்க. முத முதல்ல நம்மளை இன்டர்வியூ எடுத்ததே பார்த்தீங்கன்னா அண்ணன் தான். அதனால் வந்து ரொம்ப நன்றி அண்ணன். இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, ஏதாச்சும் ஸ்பெஷலாக செய்யணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து சுட்டு மண்ணில் சுட்ட கோழி செய்ய போகிறோம். அதுவும் பாருங்கள் கோழி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ மசாலாவை கலந்து ரெடி பண்ணிடலாமாண்ணே. கண்டிப்பாப்பா. எல்லாருக்கும் வணக்கம். அதான் சிப்பு பற்றி சொல்லவே வேணாம். இவங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க, இவங்க லொக்கேஷனில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் நான் வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரா கண்ணா ரெண்டு லட்டுத்தீங்க ஆசைன்ற மாதிரி நம்ம குட்டி புள்ள அண்ணன் கூட இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்களே, ஆமாம் அமைதியாக உட்காந்து இருந்தேன். இனிமேட்டு அப்படி உட்கார மாட்டேன். நீ என்ன பண்ணுறீங்களோ எல்லாம் நானும் சேர்த்து பார்க்க போகிறேன். கண்டிப்பாக நான் என்ன தம்பி பண்ண போகிறேன், இப்போ சுட்ட மண்ணில் சுட்ட கோழிக்கு மசாலா தானே ரெடி பண்ண போகிறேன். அப்படியா? சரி, ஏன் இப்படி கத்துறான்? கிளியராக கேட்குமா? ஆரம்பிச்சிடலாமா அண்ணன்? மோஸ்ட்லி ஒரு வாட்டி சொல்லுங்க. ஆ, மசாலா கலக்கிறதுக்கு கலந்துரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம். சரிப்பா. போடலாமா? பெயிண்டா? நோ, இஞ்சி பூண்டு பூண்டு. என்ன இந்த மாதிரி காமெடி பண்ணுவே நீ? சிக்கன் தந்தூரி மசாலா இது ஆட் பண்ணுமா? ஆமா, இது போட்டா தான் டேஸ்ட் வரும். சரிப்பா. ஆனா இவனுக்கு வரப்போ வைஃப் குடுத்து வச்சவங்களே. நோ, எனக்கு வயசு 18 தான் ஆகுது. இல்ல இல்ல, வருங்காலத்துல சொல்றேன். உடனே அண்ணா காரத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்தூள்னா மிளகாத்தூள்? மிளகாத்தூள். நம்ம ஊர்ல காரத்தூள் தான் சொல்லுவோம். சரி சரி பா. சரி, காரமா இருந்தா காரத்தூள் தானே. நான் தயிர் ஊத்திக்கலாம். தயிரும் ஓகே. காம்பினேஷன் பயமா இருக்கு. இது எலுமிச்ச பழம். கொண்டை எடுத்த எலுமிச்ச பழம். எலுமிச்ச பழம். ம், எலுமிச்ச பழம் பா. பிடிக்கிறானே அண்ணா. உப்பு போட்டுக்கலாம்?
பயங்கரமா வரும் புள்ளியே அது எனக்கு தெரியுது பார்க்க கலர் ஒரு மாதிரி பயங்கரமா வரும் புள்ளியே காரமா சாப்பிடுவே நீ இது அந்த அளவுக்கு காரம் இருக்காதுண்ணா காரம் இருக்காது அதாவது எப்படின்னா இது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும் நீங்க பாருங்களேன் நெருப்புலாம் நம்ம போட போறது இல்ல நெருப்பே படாம வேக வைக்க போறோம் அதான் அதோட டேஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க சிக்கனை இப்போ வந்து நம்ம வந்து கீறி விட்டுக்கு போறோம் அப்பதான் மசாலா நல்லா இறங்கும் கத்தி எடுத்துட்டு வரல சரி என்ன பண்றது கரண்டியே நமக்கு கத்தி அப்படியே போட்டு கீ கீனு கீச்சு மசாலா எடுத்து தடவிடுவோம் இதை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா ஆமாப்பா அப்படிதான் இருக்கு இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் ஓ அவர் டைலாகு எஸ் ஓகே ஸ்டார்ட் பண்ணு ஆரம்பிச்சிடலாமா குழந்தைக்கு கத்தி இல்ல கரண்டியே நமக்கு கத்தி நீ எல்லாமே நீ சொல்லிரு கோழியை நல்லா கீரை விட்டு வச்சுங்க இப்ப மசாலா எடுத்து அப்படியே தடவி விட்டுக்கலாம் என்னண்ணா நான் பண்ண நீ சாப்பிட மாட்டேன் பரவாயில்லையா இந்த இடுக்குல எல்லாம் மசாலாவை நல்லா தடவணும்னு கேப் விடாம தடவணும்ன்றேன் கேப் விடாம என்னது மேல அப்படியே எண்ணெய் ஊத்தி அப்படியே தடவிப்போம் எதுக்குன்னா அப்பதான் அந்த சிக்கன் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கிரேவி மாதிரி லைட்டா தான் இருக்கும் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அந்த எண்ணெய்லாம் ஊறி போய் கொழுப்பு இறங்கி அப்பதான் டேஸ்டா இருக்கும் இப்ப அவ்வளவுதாங்க மசாலா வந்து தடவியாச்சு இப்போ அலுமினிய ஃபாயில் பேப்பரை எடுத்து மேலே சுற்றினேன் அப்படியே மண்ணுக்குள்ளே இறக்கணும் ஏன்னா இது அப்படியே எடுத்து இறக்குனீங்கன்னா மண்ணாயிடும் அது மேலே ஃபாயில் பேப்பர் சுற்றினா மண்ணாகமா இருக்கும் இது நம்ம வந்து நெருப்புலாம் போடுறதில்ல அந்த மண் சூட்டிலே வேக வைக்கிறனால ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் மூணு மணி நேரம் என்ன பண்ணுவோம் டேஸ்ட் கிடைக்கும்ண்ணா அப்போதான் அந்த ருசி வரும் ஒரு படத்துக்கு இது என்ன அண்ணா புடி புடி நான் சிக்கனை தூக்கி வச்சுக்கிறேன் அவ்வளோதானே நானும் பேப்பரோ நீ என்ன பண்ணுற மைக்கை பிடிக்கிறியா அவங்க கேக்குறாரு பாருங்க யார் மைக்க பிடிச்சிங்கன்னு கேக்குறாரு புடிங்க நான் அந்த குட்டி பிள்ளை என்ன தான் எல்லாத்தையும் காரணம் என்னடா பண்ற நீ புடி நல்லா பண்ற ரோல் நீ என்ன 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 உடனே பேச்சு ஆமான்றதா அவ்வளோதானே அவ்வளோதாங்க கோழியை மசாலாவில் பரட்டின கோழியை உள்ளே வச்சு அப்படியே ஃபாயில் பேப்பரை வச்சு சுற்றியாச்சுங்க இப்போ சுட்டு மண்ணில் போயிட்டு அப்படியே உள்ளே போட்டு புதஞ்சிடுவோம்மாண்ணா புதைச்சி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் விட்டு அப்படியே வேக விட்டு அப்படியே பொச பொசன்னு இருக்குங்க கறி எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டு அப்படியே நாக்கிலே நிற்கும் போயிட்டு வாங்க முதல்ல கோழியை வச்சு நிற்கிது உட்கார உட்கார வேண்டியது சேர் போட்டு என்னது சேர் போட்டு நாட்டில் நிற்கிறதுக்கா என்ன பண்ணுறது ஈரமாக இருக்குதான் உட்காந்த சட்டலாம் ஈரமாக எடுத்து சொல்லிட்டு நிற்கிது அவ்வளோதாங்க இப்போ வந்து மசாலாலாம் தடவி வச்சு குழியும் பறிச்சாச்சுங்க மண்ணு பார்த்தீங்கன்னா செம்ம சூடாக இருக்குங்க கையில் நம்ம எடுத்தாலே அப்படியே கையில் அந்த அளவுக்கு ஹீட் ஏறுது அப்படியே நம்ம புதைச்சி இப்போ நம்ம குழியில் போட்டு அவ்வளோதாங்க வச்சாச்சு மண்ணை போட்டு மூடிடுவோம் கையே வைக்க முடியல சூடாக இருக்கு அவ்வளோதான் அடையாளத்துக்கு ஒரு குச்சை வருவோம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 11:12 ஆகுங்க பாருங்க சரியான வெயில் அடிக்குது இப்போ வந்து நம்ம அப்படியே மூடியாச்சு இதை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2-3 hours கழிச்சு வந்து பார்ப்போம் ஒரு சாயந்தரம் மாரி வந்து பார்ப்போம் அப்படியே சூடாக அப்படியே ரெடி ஆயிருக்கும் நம்ம அதுக்குள்ளே போயிட்டு கடலில் ஒரு புத்தாண்டை போட்டு வந்துடுவாங்க இப்படியே நம்ம கோழி வச்சு ஒரு 3.5 hours மேலேயே ஆயிடுச்சுங்க பார்த்தாலும் தெரியும் இந்த இடத்துல எவ்வளோ வெயில் இருந்தது இப்போ எப்படி இருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தா தெரியும் அது மட்டும் இல்லை ஆதன் சினிமா நல்லா பாருங்க எல்லாம் டீமோட அங்கே உட்காந்துருக்காங்க கேமரா செட் பண்ணிட்டு பார்க்கணும் ஆமாம் ரெடி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் போயிட்டு எடுப்போம் வாங்க போயிட்டு இறங்க இறங்க போச்சு நினைக்கிறேன் தோர்க்கு குச்சிட்டு போறேன் அதானே நம்ம
வைக்கும் போது பாத்தீங்கன்னா எவ்வளவு வெயில் இருந்தது, இப்ப பாருங்க சுத்தமா வெயிலே இல்ல. அது மட்டும் இல்ல, நீங்க பாருங்க ஒரு நண்டு ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன், லைட்டா அந்த இதுல காத்தல எல்லாம் பதிஞ்சிருக்கு. சரி பாத்துப்போம், இப்ப வெயில் குறைஞ்சிச்சு, இப்ப நம்ம எடுத்துறோம் உள்ள ரெடி ஆயிருக்கும் கன்ஃபார்மா. ஆனா தெரியும் ஏன்னா மண்ணு சூட இன்னும் குறையில, வெயில் போனாலும் இந்த மண்ணோட சூடு அவனு சீக்கிரம் குறையாது. அண்ணா எடுத்துலாமா? எடுத்துலாம்ப்பா. ஆமா, எங்க போனேன்னு கேட்டியா? நீ எங்க போயிருந்தீங்க? எங்கேயும் போல, இங்கேயேதான் இருந்தேன். யாரா எடுத்துட்டு போயிட்டாங்கண்ணா? நாங்க தானே ப்ரோ லாஸ்ட் மண்ணா இருக்கும் ப்ரோ, தட்டிட்டு தான் இங்க பாருங்க ப்ரோ, சைடுல அந்த இதெல்லாம் ஒழுகிருக்கு பாருங்க, அந்த உள்ள அந்த மசாலா தண்ணி அப்படியே. அவங்கதான் ப்ரோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்றாங்க ப்ரோ. இது வந்து சிக்கனுங்கிறதுனால இவ்வளவு லேட் ஆகுது. நீங்க வந்து ஒரு மீனை வாங்கி ரெடி பண்ணீங்கன்னா அது ஒரு மணி நேரத்துக்குள்ளே செம்மையா ரெடி ஆயிடும். அவருக்கம்மா சரி சொல்லுவா, பேச வைக்கிறியா? நான் பேசுறேன். வாசனை தூக்குது சரியா இருக்கும்ல. நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உள்ள என்ன சூடு இருக்குது லைட்டா, அப்படியே நல்லா வெந்திருக்கும் நினைக்கிறேன். நம்ம காலையில வச்சோம், இப்ப சாயந்தரம் வந்து பொழுது போற நேரத்துல எடுத்துருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீட்லயே அப்படியே பேக்கிங் ஆயிருக்கும். நம்ம உள்ள பாத்துலாமா? வாசனையா இருக்குது, திறந்துடலாமா? மண்லயே இருந்தேன், பேச்சு வராது இப்ப உனக்கு. பிரிச்சிடாதான அப்படியே மண்ணு, நான் முதல் லேயரை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் லேயர் தானே எடுக்கணும். ஒவ்வொரு லேயர் என்ன திரும்பி என்ன ஹெல்ப்பே பண்ண மாட்டேறீங்க நீங்க? சூடா இருக்குல்ல, பார்த்து பார்த்து பொறுமை. நம்மளுக்கு இல்லை நானா பிறவி கிரேவி. ஆஹா, வாசனையா இருக்கு சிக்கனு. இங்கே பாருண்ண, தட்டில் உட்காந்து பாருங்க. அது ஒன்றும் இல்லை, எலும்பு அந்த அளவுக்கு வெந்துருச்சு, எடுத்து சாப்பிடுங்க. எலும்பாவே வெந்திருக்கு. இதே நம்ம வந்து நெருப்புல போட்டு வாட்டியிருந்தா, அப்படி இல்லைன்னா எண்ணெயில போட்டு பொறிச்சிருந்தோம்னா அந்த மேல இருக்கிற மசாலா எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி பொறிஞ்சிருக்கும்னா கருகி இருக்கும். அது பாருங்க, அப்படியே அந்த மண்ணுல உள்ள கீட்லயே வந்ததுனால அப்படியே லைட்டா அப்படியே இருந்தாலும் அப்படியே உள்ள அப்படியே அந்த எலும்ப தனியா உருவி எடுக்கலாம் உங்களுக்கு, அந்த அளவுக்கு வெந்துருச்சுங்க. செம்ம டேஸ்டுங்க. அது அந்த எண்ணெய் இருக்கு பாருங்க, அந்த எண்ணெயில தொட்டு அருமையான டேஸ்ட்டுங்க, வேற லெவலில் இருக்குங்க. கறி அப்படியே பொச பொசன்னு வந்து பேச சொல்லுனா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே இதாக சிஸ்டி ஃபை இது அதுன்னு தான் செஞ்சு சாப்பிடுவீங்க, தவிர ஒரு டிஃப்ரெண்ட்டாக யாரும் சாப்பிடுங்க மாட்டீங்க. இந்தமாரி உங்கள் வீடு உங்கள் ஊர் கடற்கரைக்கு போயிட்டு சுடுமண்ணில் போய் சுட்ட கோழி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் புட்சாஃபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஊருக்கு வந்த ஆதன் சினிமா முரளி அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன சொல்கிறதே தெரியல, எங்கள் ஊரை தேடி வந்தாங்க, அதனால் ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. நான் தான் தம்பி தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கே தெரியல, புதுசா இருக்கு, நல்லா இருக்கு, அதனால சாப்பிடல எனக்கு பேச்சே வரல. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டு டைலாக் பேசிக்கிறேன் நானு. கண்டிப்பா எப்பவுமே நீங்க வந்து வில்லேஜ் பிடிச்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னு தெரியும். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஆள் விட்டா கோழி சாப்பிட்டுருவாப்ல, நான் போய் பிடிச்சி நானும் கோழி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே பாய்.